ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். முதுகுவலி பிரச்சனை யாருக்கெல்லாம் வரலாம், அதிலிருந்து தப்பிக்க என்ன வழி, இதை பற்றிய தொகுப்பு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்றைய காலகட்டத்தில் யாருக்கு வேணாலும் முதுகுவலி வரலாம் என்ற நிலை வந்துவிட்டது. அதிலும் நீண்ட நேரம் நாற்காலியில் அமர்பவர்கள், நீண்ட நேரம் இருசக்கர வாகனத்தில் பயணிப்பவர்களுக்கு அதிக அளவில் முதுகுவலி வருகிறது. யார் யாருக்கு எல்லாம் முதுகுவலி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகம், அதை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் பார்க்கலாமா? 33 எலும்புகள் ஒன்றின் மீது ஒன்றாக சிறு சிறு கண்ணிகள் போன்ற அமைப்புகளுடன் அடுக்கிய நிலையில் வலுவாக பிணைத்து வைக்கப்பட்டதுதான் நம் முதுகெலும்பு தொடர். எலும்புகளுக்கு இடையில் உராய்வை தடுக்கும் விதமாக டிஸ்க் எனப்படும் ஜெல்லி போன்ற மிருதுவான பாகம் உள்ளது. ஷாக் அப்சர்வர் போன்ற இது முதுகெலும்புகள் பாதிக்கப்படாமல் காக்கின்றன. முதுகெலும்பு மீது அதிகப்படியான அழுத்தம் இதன் காரணமாக டிஸ்க் எனப்படும் ஜெல்லி போன்ற அமைப்பு நைந்து போதல், எலும்பு நோய்கள், எலும்பு அடர்த்தி குறைவு போன்றவற்றால் முதுகுவலி ஏற்படுகிறது. யாருக்கெல்லாம் முதுகுவலி வரலாம்? பொதுவாக வயது அதிகரிக்கும் போது எலும்பு தேய்மானம் இருக்கும் 30-40 வயதை கடந்தவர்களுக்கு இந்த முதுகு பிரச்சனை வரலாம். உடற்பயிற்சி செய்யாதவர்களுக்கு தசைகள் இறுகும், இதனுடன் வயோதிகமும் சேரும் போது முதுகெலும்பில் அழுத்தம் அதிகரித்து வலி ஏற்படும். உடல் பருமனானவர்களுக்கும் முதுகுவலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. அதிகப்படியான உடல் எடையை கால் மூட்டு மற்றும் முதுகெலும்பு தான் தாங்குகின்றன. இந்த அழுத்தம் காரணமாக டிஸ்க் பிரச்சனை ஏற்பட்டு முதுகுவலி வரலாம். அதிக கனமான பொருட்களை சரியான முறையில் தூக்கவில்லை என்றால் அது முதுகுவலி பாதிப்பை ஏற்படுத்திவிடும். நாம் முதுகில் மாட்டும் பைகளை ஒரு பக்கமாக மட்டும் ஸ்டைலாக மாட்டிக்கொண்டு செல்வது கூட நாளடைவில் முதுகுவலி பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். புகைப்பிடிப்பவர்களுக்கு முதுகுவலி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். புகைத்தல் அதிகப்படியான இருமலுக்கு வழிவகுக்கிறது, இது முதுகு டிஸ்கை பாதிக்கிறது. மேலும் புகைத்தல் முதுகெலும்பு பகுதிக்கான இரத்த ஓட்டத்தை பாதிக்கிறது, ஆஸ்டியோபோரோசிஸ் நோய்க்கான வாய்ப்பையும் அதிகரிக்க செய்கிறது. முதுகெலும்பு பிரச்சனை வராமல் தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நடப்பது அமர்வது போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பக்கம் பர்ஸ் வைத்துக் கொண்டு அமர்வது கூட உடலின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே முதுகுக்கு ஏற்ற நாற்காலிகளை பயன்படுத்த வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்வது முதுகுவலி வருவதற்கான வாய்ப்பை குறைத்துவிடும். முதுகு தசைகள் வலுப்படுவதால் முதுகுவலி வராது. நடைப்பயிற்சி, நீச்சல் ஆகியவை முதுகு தசைகள் உறுதியாக்க ஏற்ற பயிற்சிகள் ஆகும். வயிறு மற்றும் முதுகு பகுதிக்கான உடற்பயிற்சிகள் செய்து முதுகெலும்பின் வளைந்து கொடுக்கும் தன்மையை அதிகரிக்க செய்ய வேண்டும். இது முதுகு வலிக்கான வாய்ப்பை குறைத்துவிடும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் உயரத்திற்கு ஏற்ற ஆரோக்கியமான எடை அளவு என்று ஒன்று உள்ளது. இதை சரியாக நாம் பின்பற்ற வேண்டும். அதிக பருமனானவர்கள் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க வேண்டும். எடை அதிகமான பொருட்களை தூக்கும் போது அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும். நிற்கும் போது, அமரும் போது என ஒவ்வொரு செயலிலும் முதுகு வலிக்கான வாய்ப்பை அதிகரிக்கும் என்பதால் மிகவும் கவனமாக நாம் செயல்பட வேண்டும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.